கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடரப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நமது தொல்லியல் துறையினுடைய முன்னாள் கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு தற்பொழுது விரிவாக கூறுவார்கள். இது டாக்குமெண்டேஷன், ஆவணப்படுத்துதல். பழைய மண்டபம் எப்படி இருந்தது அதோடைய நிலைமை திருப்பி கொண்டு வரதுக்காக அது முன்னாடி ஆவணப்படுத்தணும். அந்த வேலை நல்லா முடிஞ்சிருக்காது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு இப்போ வந்து புனருத்தாரணங்கள் கூட திருப்பி அதை பழசு மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சிகள் செஞ்சு ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம். இன்றைக்கி மற்றபடி இப்போ பிளானிங் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி பண்ணலாம் ஒரு பிளானிங் மாதிரியும் பண்ணி இன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. டேமேஜ் வந்து சென்ட்ரல் பேல டேமேஜ் ஜாஸ்தி இல்லை, சைடு பேல தான் ஒரு டேமேஜ் இருக்குது. அந்த சொன்னோன்னாக்கா ஒரு வெஸ்டர்ன் சைடில் அது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஸோ ஒரு மூணு நாலு பில்லர் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் மட்டும்தான் மாற்றுறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம். ஒர்க்கு நல்லா போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சேத மதிப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் வந்து மதிப்பிட முடியாத ஒரு லாஸ் நமக்கு. அதனால் சேத மதிப்பெல்லாம் இட முடியாது. ஆனால் ஒரு அந்த கார்னரில் போன ஒரு டேமேஜுக்கு எப்படி திருப்பி கொண்டு வரலாங்கிறதுக்காக ஏற்படுத்தி அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு ஒன்றும் பாதுகாக்க வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சாச்சு எல்லாமே. இப்போ எல்லாம் செஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் செய்ய போகிறோம். சில ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இந்த வெதரிங் கோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டேபிஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இல்லை அதுதான் இப்போ ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. இப்போ பாதிக்கப்பட்ட பொருள் அதே மாதிரி கொண்டு திருப்பி கொண்டு வரலாம், அதுக்கு சபதிகளாக இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தது. அதுக்கு தான் பழைய தூணும் இருக்கு, புது தூணும் இருக்கு. புது தூள டேமேஜ் ஆன போர்ஷன்லாம் மட்டும் எப்படி டேமேஜ் ஆன போர்ஷன் எப்படி புனருத்தாரணம் பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாங்கிறது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் போத்து வந்து ஸ்கெட்ச் போடுறது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது போட்டோகிராஃப் ரெண்டும் நடந்திருக்கு. அதுக்கே இல்லை, அந்த அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் ஹெச்ஆர்என்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. அது அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ உடனே பண்ண வேண்டியது இதை கொண்டு வர வேண்டியது தான். அதுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். பழைய முறைப்படி கொண்டு வரதுக்கு அடுத்த கூட்டத்தில் தெரிவிக்கும். அடுத்த கூட்டத்தில் அடுத்த கூட்டம் பணிகள் தொடங்கி பணிகள் வந்து அந்த பணியெல்லாம் போயிட்டு இருக்குது. அடுத்த கட்டமா இந்த தூண்களோட சரி செய்து அது புனரமைக்கக்கூடிய பணி எப்பவுமே தொடங்கும். அதான் இப்போ ஒரு 15 நாளில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணலாம் எவ்வளோ எப்படி சேஞ்ச் பண்ணோம், எவ்வளோ புதுசு வைக்கலாம், என்னென்ன மாதிரி பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் இதை டிசைட் பண்ணலாம். பகுதிகளை வந்து சேதமடைந்த பகுதிகளை வந்து பாதுகாப்பான முறையில வந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் வந்து எல்லாமே வந்து செஞ்சிருக்கோம். கிளியரிங் ஒர்க்கு செய்யறதுக்கு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். வந்து பாதுகாப்பான முறையில வந்து ஏன்னா ஃபர்தராக இடிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக வந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்து கொண்டு செய்கிற மாதிரி வந்து ஆமாம் கோயில் நிர்வாகத்தில் இருக்குங்க. போதிய ஃபண்ட்ஸ் இருக்குது. இல்லை எஸ்டிமேட் வந்து அதாவது இந்த டாக்குமெண்டேஷன் முடிஞ்சு அது ரிமூவ் பண்ண பிறகு தான் வந்து ப்ராப்பராக எஸ்டிமேட் வந்து வரும். அதனால அதுக்கப்புறம் தான் வந்து மதிப்பீடு செஞ்சு அது எஸ்டிமேட் சொல்ல முடியும். என்ன பண்ண போறோம், என்ன பண்ணியாச்சு. அடுத்த கட்டத்தில் நன்றி.
ரிலேட்டடாக கேட்டேன்.